ஸ்ரீ குருப்போ நம. சிவாய திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமாத்ரே நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குண்டலி குமாரி குட்டிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டே குணினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி. விமலபட்டி கமலகுட்டி புஸ்தக ருத்ராட்ச சஸ்தஹஸ்தபுட்டி காமாட்சி பக்ஷ்மலாட்சி கலித விபஞ்சி விபாசி வைரிஞ்சி ஹரி ஓம். பரமேஸ்வர ஸ்வரூபமான உங்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு சௌந்தரிய லகரியின் 45வது அலை, 45வது ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகங்கள்ல எல்லாம் வரிசையா தேவியினுடைய சௌந்தரியத்தை வர்ணிச்சிட்ருக்கார் ஆச்சாரியாள். அதாவது தேவியினுடைய ரூப வர்ணனை, இதுவரைக்கும் அம்பாளுடைய கிரீட்ட வர்ணனை, அதுக்கப்புறம் அவளுடைய கூந்தல் வர்ணனைகள் வந்துட்டு இருந்தது பார்த்தோம். இந்த ஸ்லோகம் அவளுடைய கூந்தல் வர்ணனை மாதிரி தான் இருந்தாலும் இங்கே அம்பாளுடைய முகவர்ணனை தான் முக்கியமாக இருக்குது. அதன் சம்பந்தமாக தான் அலகம் அப்படின்னு நெத்தியில் வந்து புரளக்கூடிய முடிக்கற்றைகள், அதை பற்றினது தான் இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்தை முதல்ல பார்த்துட்டு பதங்களின் பொருளை பார்த்துட்டு விளக்கத்தை பார்க்கலாம். ஸ்லோகம் அராலை ஸ்வாபாவ்யாத் அலிகலபசஸ்ரீபிரலகைஹி பரீதம் தே வக்த்ரம் பரிஹசதி பங்கேருஹருச்சிம் தரஸ்மேரேயஸ்மின் தசனருச்சி கிஞ்சல்கருச்சிரே சுகந்தோ மாத்யந்தி ஸ்மரதஹன சக்ஷுர் மதுலிஹா. இதுதான் ஸ்லோகம். ஹே பராசக்தி, தரஸ்மேரே கொஞ்சமாக மலர்ந்திருக்க மாதிரி இருக்கிற புன்சிரிப்போடு கூடினதையாம், தசனருச்சி கிஞ்சல்கருச்சிரே பற்களுடைய ஒளியானது தாமரை மலரின் கேசரங்களோடு கூடினதாயும், சுகந்தவ் தாமரை மலரின் வாசனையோடு கூடினதாயும் உள்ள யஸ்மின் உன் முகமாகிய தாமரை மலரில் ஸ்மரதகன சக்ஷுர் மதுலிஹா மன்மதனை எரித்த பரமேஸ்வரனுடைய கண்களாகிய வண்டுகள் மாத்யந்தி ஆனந்தத்தை அடைகின்றதோ, ஸ்வாபாவியாத் இயற்கையிலேயே அராலைஹி வக்ரமான அலிகலபச ஸ்ரீபிஹி குட்டி வண்டுகளுடைய கூட்டத்தை போன்றதான அலகைகி முன்னெற்றியில் விழும் முடிக்கற்றைகளால் பரீதம் வியாபிக்கப்பட்ட தே வக்திரம் உன்னுடைய முகமானது பங்கேருக ருச்சிம் தாமரை பூக்களின் பிரகாசத்தை பரிஹசத்தி பரிஹாசம் செய்கிறது. இதுதான் பதங்களின் பொருள். பொருளை சேர்த்து சொல்கிறேன். புன்சிரிப்பால் சற்று மலர்ந்தாற் போன்றதும் பல்வரிசையாகிற கேசரங்களுடன் பிரகாசிப்பதும் நல்ல மனமும் உள்ளதுமாகிய உன்னுடைய முககமலத்தில் மன்மதனை எரித்த சிவனுடைய கண்களாகிய தேன்வண்டுகள் மயங்குகின்றன. அப்படிப்பட்ட உன்னுடைய முகமானது இயற்கையாகவே சுருட்டையானதும் சின்ன சின்ன வண்டுகள் சஞ்சரிப்பது போன்ற சோபையை கொண்டதுமான முன்னேற்றி முடிக்கற்றைகளால் சூழப்பெற்று தாமரையின் அழகையே பரிகாசம் செய்வது போல இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். முகத்தை பொதுவாக தாமரைக்கு ஒப்பிடுறது வழக்கம். முகக்கமலம், வதனாரவிந்தம் அப்படியெல்லாம் நிறைய நாம் பார்க்குறோம். ஆச்சாரியால் இப்படி பொதுவாக சொல்லாமல் ஒவ்வொரு ஐட்டம் ஐட்டமாக தாமரைக்கும் பராசக்தியினுடைய முகத்துக்கும் பல ஒற்றுமைகளை அப்படி காமிச்சிருக்கார். அம்பாளுடைய முகம் தாமரப்பூ மாதிரி இருக்குது. இப்போ அவள் அழகாக சிரிக்கிறா. சிரிப்புனா அப்படியே ஹஹஹான்னு சிரிக்கிற சிரிப்பு இல்லை, மெல்லிசா மேல் வரிசை பல்லில் பாதி தெரிகிற மாதிரி லைட்டாக ஒரு புன்னகை, கொஞ்சம் கொஞ்சமாக இதழ் விரியறது தாமரைக்கு அழகா, அம்பாளுடைய மந்தஸ்மிதம் அந்த புன்னகை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்த அழகை காட்டுது. அந்த சமயத்தில் அந்த தாமரை நல்ல மலர்ந்த மாதிரி இருக்குது. அப்போது உள்ளே இருக்கிற பல்வரிசை தாமரைக்கு உள்ளே தெரிகிற கிஞ்சல்கம் அந்த கேசரம் அது மாதிரி இருக்குது. நல்ல மலர்ந்த தாமரை பூக்கு உள்ள நடுவில் பார்த்தோம்னா மெல்லிசான கேசரங்கள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்குது அம்பாளோட பல்வரிசை. தாமரை மாதிரியே அம்பாளுடைய முகத்திற்கும் ஒரு இனிமையான மனம் இருக்குது.
தாமரைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா தேனை குடித்து வண்டெல்லாம் அப்படியே கிடக்கும். சில வண்டுகள் அதை சுற்றி பறந்து சுற்றிகிட்டே இருக்கும். தாமரை மலரில் உள்ளே பார்த்தோம்னா மயங்கி சில வண்டுகள் கிடக்கு இல்லையா, அது மாதிரி ரெண்டு வண்டுகள் அம்பாளுடைய முகத்தில் இருக்கிற சௌந்தரியங்கிற தேனில் மயங்கி கிடக்கு. அந்த ரெண்டு வண்டுகள் எது தெரியுமா? மன்மதனை எரித்த சிவனுடைய கண்களாகிய வண்டுகள். அவர் தான் மன்மதனையே ஜெயிச்சவராச்சே அப்படின்னா அந்த வெற்றியெல்லாம் அம்பாள் முகத்தை பார்க்குற வரைக்கும் தான். முகத்தை பார்த்த உடனே அதிலிருந்து பெருகக்கூடிய சௌந்தரிய லகரியில் சௌந்தரிய லகரியாகிற தேனில் முழுகி அப்படியே மயங்கி கிடக்கார். தாமரைப்பூவை சுற்றி சில வண்டுகள் மொயின்னு சத்தம் போட்டே சுற்றிட்டே இருக்கும் இல்லையா. பூ மேலே உட்காரும், திரும்ப எழும்பி சத்தம் போட்டே பறக்கும், திரும்ப உட்காரும். இப்படி இருக்கக்கூடிய குட்டி குட்டி வண்டுகள் போல அம்பாளுடைய முன்னேற்றியில் வந்து புரள்ற முடிக்கற்றைகள் இருக்குது. முகம் தாமரை மாதிரி இருக்குது. அந்த முடிக்கற்றைகள் நல்ல கருத்து சுருட்டு அப்படியே சுருண்டு குட்டி வண்டு மாதிரி இருக்குது. அந்த கற்றைகள் தேவியுடைய முகத்தில் பட்டு பட்டு பறக்கிறத பார்த்தா குட்டி வண்டுகள் கூட்டம் தாமரைப்பூ மேலே சுற்றி சுற்றி பறக்கிற மாதிரி இருக்குது. இப்படி எல்லாம் தாமரைப்பூவுக்கு இணையாக அவளுடைய முகம் இருக்கிறதால அவள் முகமும் தாமரைப்பூ மாதிரின்னு சொல்லிடலாமான்னா, அவள் முகத்தை பார்த்துட்டு தாமரைப்பூக்களை பார்த்தா அதெல்லாம் டல்லாக இருக்குது. அவள் முகத்தில் இருக்கிற காந்தியானது தாமரைப்பூக்களையெல்லாம் கேலி பண்ணக்கூடியதாக இருக்குது. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி இல்லையா. இவளுடைய அழகுக்கு ஒப்புமையாக யாரும் எதுவும் இல்லாதபடி பெரும் பேரழகு கொண்டு இருக்கக்கூடிய தலைவி அரவிந்தமெல்லாம் துதிசெய்ய ஆனன சுந்தரவல்லி. ஆனனம்னா முகம். தாமரை மலர்களெல்லாம் வந்து வணங்கி துதி செய்யும்படியான முகத்தை உடையவள் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அபிராமபட்டர். இந்த ஸ்லோகத்தில் அவளுடைய முன்னெற்றியில் வந்து புரளக்கூடிய முடிக்கற்றைகள் குட்டி வண்டுகள் போல இருக்குது. அம்பாளுடைய சிரித்த முகம் தாமரை மலர் போல இருக்குது. அவளுடைய பல்வரிசை தாமரை பூவின் நடுவில் இருக்கக்கூடிய கேசரங்களை போல இருக்குது. பரமசிவனுடைய கண்கள் அந்த தாமரையின் தேனை குடித்து மயங்கி கிடக்கிற வண்டுகள் போல இருக்குது. ஆனாலும் உவமையாக சொல்ல முடியாதபடி தாமரை பூக்களின் காந்தியை அம்பாளுடைய முகம் பரிகாசம் செய்து அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆச்சாரியாள். இந்த ஸ்லோகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்துட்டே தேவியினுடைய முகத்தை தாமரையாக தியானம் பண்ணுறவங்களுக்கு தாமரை மலரில் வசிக்கும் அஷ்டலக்ஷ்மிகளின் கட்டாட்சமும் பரிபூர்ணமாக கிடைக்குமா. ஸ்லோகத்தின் பொருளை திரும்ப சொல்கிறேன். புன்சிரிப்பால் சற்று மலர்ந்தார் போன்றதும் பல்வரிசையாகிற கேசரங்களுடன் பிரகாசிப்பதும் நல்ல மனம் உள்ளதுமாகிய உன்னுடைய முகக்கமலத்தின் மன்மதனை எரித்த சிவனுடைய கண்களாகிய தேன்வண்டுகள் மயங்குகின்றன. அப்படிப்பட்ட உன்னுடைய முகமானது இயற்கையாகவே சுருட்டையானதும் சிறு வண்டுகள் சஞ்சரிப்பது போன்ற சோபையை கொண்டதுமான முன்னேற்றியின் முடிக்கற்றைகளால் சூழப்பெற்று தாமரையின் அழகை பரிகாசம் செய்வது போல் இருக்கிறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தின் பொருள். சௌந்தரிய லகிரியின் அடுத்த அலை 46வது அலை, தேவியினுடைய நெற்றி வர்ணனை. அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹ. சிவாய திருச்சிற்றம்பலம்.